வணக்கம். அறிவோம் ஜோதிடம்ங்கிற இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது வந்து குழந்தையினுடைய ஜனன காலத்தை பற்றி. ஒவ்வொரு குழந்தையும் பிறந்த அந்த நேரத்தை வச்சு தானே நம்ம ஜாதகம் கணிக்கிறோம், அப்புறம் ஜோசியம் சொல்கிறோம், அதை வச்சு தான் அத்தனை அமைது. ஜனனி ஜென்ம சௌக்கியனாம், வர்தனி குல சம்பதாம், பதவி பூர்வ புண்ணியனாம், லிக்கியதே ஜென்ம பத்திரிக்காங்கிறது தான் ஜாதகத்தில் மேலே எழுதுகிற ஃபஸ்ட் வாசகமே. ஒரு குறிப்பு எழுதுனா கூட ஜோதிடரில் பார்த்தீங்கன்னா மேலே ஜனனி அப்படின்னு எழுதி அதுக்கப்புறம் ஜாதகம் எழுத கொடுப்பாங்க. இந்த ஜென்மாந்திரங்களில் செய்யப்பட்ட கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக இந்த ஜென்மத்தில் பிறப்பெடுத்த இந்த ஜாதகனுடைய நல்வினை தீவினைகளை அறிந்து கொள்ளும் பொருட்டு இந்த ஜாதகம் எழுதுகிறோம் நாங்கள் அப்படிங்கிறது தான் அதனுடைய பதில், அந்த விளக்கம். அப்போது இந்த ஜென்மாந்திரங்களில் செய்கிற அந்த முற்பிறப்பில் பண்ணுற கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பிறப்பு அமையும் அப்படிங்கிறது வந்து சாஸ்திர ரீதியாக ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒன்று. சரி, அப்போ கர்மா அந்த மாதிரி அமையுது. கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்காக வந்து போன பிறப்பில் பண்ண நல்வினை தீவினைகளை அனுபவிக்கிறதுக்காக இந்த பிறப்பில் பிறப்பெடுத்திருக்கோம் அப்படின்னாக்க, இப்போ நவீன காலம் வந்துருச்சு இல்லையா, நவீனத்தில் இப்போ இதையும் கொண்டு வந்து இடைச்சர்களாக உள்ள வைக்கிறது. எப்படி நார்மல் டெலிவரிங்கிறது வந்து இப்போது ரொம்ப அருகிட்டு வர்ற காலம், இயற்கையாகவே குழந்தை பிறப்புங்கிறது பிரசவம் தானாக நடக்காமல் நம்மளாம் நடத்துகிறோம் இல்லையா, சமயத்தில் சிசேரியன்னு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சிசேரியன்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஒரு சிலருக்கு வந்து அது கடைசி வரைக்கும் இழுத்துக்கு இழுத்து அப்புறம் கன்ஃபார்ம் ஆகிறதும் உண்டு, ஒரு சிலருக்கு வந்து சிசேரியன்னு சொல்லிகிட்டே இருந்து நார்மல் ஆகிறதும் உண்டு, நார்மல்னு சொல்லிகிட்டே இருந்து சிசேரியன் ஆகிறதும் உண்டு. இந்த மாதிரியான வேரியேஷன்லாம் வரும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் சிசேரியன்னு டாக்டர் சொன்னது நேராக ஜோசியத்தை வருவாங்க, வந்து இந்த மாதிரி சிசேரியன்னு சொல்கிறாங்க, ஒரு நல்ல நேரம் குறித்து கொடுங்க, நல்ல லக்னம் குறித்து கொடுங்க, எங்கள் பிள்ளைக்கு வந்து அப்படி இருக்கணும், பையனுக்கு வந்து இப்படி இருக்கணும், நல்ல நேரமாக இருக்கணும், ரொம்ப சிறப்பாக வரணும், அந்த பையன் வாழ்க்கை தரம் ரொம்ப உயர்வாக இருக்கணும், எங்களை போல் கஷ்டப்படுற மாதிரி வரக்கூடாது, அவனுடைய வாழ்க்கை வந்து அப்படி இருக்கணும், என் பொண்ணு வெளிநாடு போகிற மாதிரி, இப்போ பையன் டாக்டர் ஆகிற மாதிரி குறித்து கொடுங்க, ஏன்னா நம்ம தானே டைம் வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இது வந்து பெரும்பாலும் எல்லா ஜோதிடர்களுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனுபவம். அப்போ இது வந்து எந்த அளவுக்கு சரி அப்படி நம்ம குறித்து கொடுத்தா அப்படின்னா, எனக்கு நல்லா இருக்கணும், எங்கள் அம்மாவுக்கு நல்லா இருக்கணும், அப்பாவுக்கு நல்லா இருக்கணும், பிள்ளை நல்லா வரணும், என்னுடைய தொழில் நல்லா இருக்கணும், எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போ இதில் என்ன ஒரு சின்ன சிக்கல்னா, நவகிரகங்கள்னு சொல்லக்கூடிய 9 கிரகங்களில் முழுச்சுவர்னு சொல்கிறது வந்து குரு பகவானை, அவர் வந்து 1% கூட பாவகிரகம் கிடையாது, முழுச்சுவர். அப்போ குரு வந்து 1% கூட பாவகிரகம் இல்லைங்கிறதுனால முழுச்சுவர்னு எடுத்துக்கிறோம். புதன் வந்து பாவரோட சேர்ந்தால் பாவகிரகமாக இருக்கும், சுபரோட சேர்ந்தால் சுபகிரகமாக இருக்கும், அது வந்து இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த தன்மையை மாற்றும். சந்திரன் வந்து வளர்பிறையில் வந்து சுபராக வருவார், தேய்விரையில் வந்து பாவராக வருவார். சூரியன் பாவகிரகம், செவ்வாய் பாவகிரகம், சனீஸ்வரன் பாவகிரகம், ராகு கேதுகள் பாவகிரகம் அப்படிங்கிறது இதுக்கான கணக்கு. இப்போ இந்த 12 கட்டமும் 9 கிரகத்தையும் வச்சுதான் நம்மளும் டைம் எடுக்கிறோம். இப்போ டைம் ஒரு நல்ல நேரம் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னதுமே என்ன பார்ப்பாங்க, ஜென்ரலாக ஜோசியர் பார்க்கல, ராகு கண்டம், ராகு காலம், யமகண்டம், குளிகன், குளிகாதி நால்வர், இதெல்லாம் இல்லாத ஒரு டைமாக பார்த்து எடுத்து கொடுத்துக்கிறதுங்கிறது ஒரு இது. இன்னும் வந்து இவங்க இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க இல்லையா, எங்களுக்கு இப்படி குழந்தை வேணும், அப்படி வேணும், இதை படிக்கிற மாதிரி வேணும், அதை படிக்கிற மாதிரி வேணும், இந்த அளவுக்கு சம்பாதிக்கிற மாதிரி வேணும், இப்போ தகப்பனுக்கு நல்லா இருக்கணும், அம்மாவுக்கு நல்லா இருக்கணும், அப்பா உடம்பு முடியாமல் இருக்கார், அவருக்கு சரியாக வந்துடணும் அப்படின்னா, இந்த 12 கட்டத்துலேயும் சனீஸ்வரன் சொல்லக்கூடியவர் அல்லது வந்து பாவகிரகங்களான சனீஸ்வரன், செவ்வாய், ராகு, கேது, இது எல்லாமே அங்கே தானே இருக்கும். இதை எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம ஒரு கட்டத்தை போட முடியாதுல்ல, அப்போ அதுக்காக ஒரு கட்டத்தை போட்டு கணிச்சு பார்த்து இந்த டயத்துக்கு எடுங்க குழந்தைய அப்படின்னு சொல்லி சொல்கிறதும் உண்டு. அப்போ இந்த மாதிரி எடுத்துடலாமா அப்படின்னாக்க, எடுக்கலாம், எடுக்க முடியாமல் இல்லை, ஆனால் 100% சரியாக எடுக்க முடியாது. அங்கே தானே வந்து அப்புறம் பகவான் இருக்காருங்கிறது ப்ரூஃப் ஆகணும் இல்லையா, ஆண்டவனை வந்து நம்ம நேரால் பார்க்க முடியாது இல்லை. அதான் கேட்பாங்க, கடவுளை கண்ணில் பார்த்துருக்கியா, சாமியை நீ பார்த்துருக்கியா, ஏன்னா நம்ம மாடர்ன் சயின்ஸ் வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்து தானே தெரிஞ்சுக்கிறோம், அறிஞ்சு தானே புரிஞ்சுக்கிறோம். சந்திரன் வந்து ஜலகிரகம்ன்றான் ஜோசியத்தில், ஆனால் ஜலகிரகம்னாக்கும் சந்திரனில் தண்ணியே கிடையாது, காற்று கிடையாது, உயிர் வாழ்கிறதுக்கான அமைப்பே இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் சந்திராயன் போனதுக்கப்புறம் தானே சொல்கிறோம், என்ன தண்ணீர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, அதற்கான மூலக்கூறுகள்லாம் உண்டு,
அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இனிமேல் தானே ஒன்று ஒன்றா இன்வென்ஷன் ஆகிட்டே வரும். இன்னமும் நம்ம நிலா சோறு தானே ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ நிலாவில் போய் இறங்கினதே நமக்கு பெரிய விஷயமா இருக்கல. அது சம்மந்தப்பட்ட விவரங்கள்லாம் இன்னும் வர. இதில் ஒரு விஷயம் பாருங்கள், இப்போ வந்து இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க, இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸு டெக்னாலஜி. அந்த காலத்தில் கரண்ட்டே கிடையாது. கரண்ட் இல்லாத ஒரு வாழ்க்கையை நினச்சி பாருங்கள். ஒரு ஒரு பத்து நிமிஷம் கரண்ட் இல்லாமல் இருந்துச்சுனாக்கா அப்படியே விசிறி எடுத்து விசிறு ஆனா ஊன தாங்கவே முடியாதும்பாங்க. இந்த எந்த வசதியுமே இல்லாத அந்த காலத்தில் எந்த டெக்னாலஜியும் கால்குலேஷனோ ஃபார்முலாவோ கிளர்க் ஸ்டேபிளோ எதுவும் கிடையாது. டேன் தீட்டா காஸ் தீட்டா சைன் தீட்டா எதுவும் இல்லை. அதனுடைய ரெவல்யூஷனை கரெக்டாக பார்த்து இந்த கிரகம் வந்து இந்தந்த டயத்தில் இப்படி இப்படி வரும், அந்த ராகு அது ஃபிக்ஸ் பண்ணாம பாருங்க. அதெல்லாம் மிக மிக அற்புதமான ஒரு கணிதம். இன்றைக்கும் வந்து சயின்ஸ் வந்து ராகு அதை வந்து நம்ம என்ன பஞ்சாங்கத்தில் போட்டு கால்குலேஷன் போட்டு இந்த டயத்தில் வருதுன்னு சொல்கிறோமோ அதே டயத்தை தானே அவங்களும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, இவ்வளோ வசதிகள் வாய்ப்புகள் எல்லாம் வச்சுட்டு. அப்போ எந்த ஒன்று எந்த விதமான வசதியும் இல்லாமல் ஒரு காலத்தில் கண்டுபிடிச்சி சொன்னாங்க இல்லையா, இந்த மாதிரி தான் நடக்கும். இது வந்து சந்திரன் ஜலகிரகம்னா இன்றைக்கி நம்ம வந்து இவ்வளோ காலம் அதுக்கு ராக்கெட்டு விட்டு சுற்றி வந்து அப்புறம் அதில் போய் இறங்கி ஒருத்தர் பைக் ஓட்டி அப்புறம் ஜீப் ஓட்டி வாகனங்கள்லாம் ஓட்டி சாம்பிள் எடுத்துகிட்டு வந்து இவ்வளோவெல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஆமாம் தண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குங்கிற பாயிண்ட் வந்திருக்கு. இன்னும் எங்கே இருக்குங்கிறதுக்கு இன்னும் நாடாகும். அதுக்கு இன்னொரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் நம்ம அதெல்லாம் பாடுபட்டு அப்புறம் இங்கே இருந்தது இல்லை இருக்குது இப்படி வரும் இதெல்லாம் சொல்லுவாங்க. இதை வந்து அன்றைக்கே சொல்லிட்டு வந்துட்டானே. அப்போ ஏதோ ஒரு வில் பவர் இருக்க தானே சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கிரகங்களுடைய சஞ்சாரத்தை அந்த சுற்றி வரக்கூடிய அந்த வேகத்தை அதனுடைய ஃபோர்ஸை மட்டும் கணிச்சு அது தனிமனித வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இம்பேக்ட் கொடுக்கும் பாதிக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்து அதை வச்சுட்டு தானே ப்ரிடிக்ஷன்லாம் கொடுக்குறாங்க, ஜாதகம்லாம் கொடுக்குறாங்க, இந்த ஃபார்முலாவெல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. யோசிச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம், மிக கடுமையான ஒரு முறை அதை ஃபாலோ பண்ணி வச்சுருக்காங்கல்ல. அப்போது இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க டைம் எடுத்து கொடுக்குறதுனா இப்போ வந்து கேட்பாங்க, டைம் எடுத்து கொடுங்க எங்கள் அப்பாவுக்கு நல்லா இருக்கணும், எல்லாத்துக்குமே நல்லா இருக்கணும். அது ஒரு பாயிண்ட், எல்லாத்துக்கும் நல்லா இருக்கணும்னா எல்லாத்துக்கும் நல்லா இருக்கிற டயத்தை என்ன தான் செய்யறதுன்னு தெரியல. எப்படி சனீஸ்வரனா 12 கட்டத்தில் எங்கேயாவது ஒரு பக்கம் வச்சுத்தான் ஆகணும். இப்போ 1 இடத்துல வச்சோம்னா அந்த ஜாதகனுக்கு ஆகாது, அவனுக்கு சிரமப்படுத்தும், வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு முன்னுக்கு வருவான். 5 இடத்துல வச்சோம்னாக்க பூர்வீக சொத்தில் பிரச்சனை வரும், அல்லது சொத்து அடிபடுறதும் கூட உண்டு. 9 இடத்துல வச்சோம்னா தகப்பனாருக்கு ஆகாது, 4 இடத்துல வச்சா தாய்க்கு ஆகாது. அப்போ எங்கே தான் வைக்கிறது, எங்கே தான் கொண்டு போய் வைக்கிறது? உடஞ்சன்ம லக்னத்திற்கு 9, 5, 10 முடவன் செய் ரவி இந்த மூவரில் ஒருவர் நிற்கில் திடமுறும் விதாவுக்கு இனம் அப்படின்றான். ஜென்ம லக்னத்துக்கு வந்து 9, 5, 10 மூணு இடங்களில் முடவன் ஜெய் ரவி இந்த மூவரில் ஒருவர் நிற்கில். முடவன்னா சனீஸ்வரன், செய்னா செவ்வாய், ரவி சூரியன். இந்த மூணு பேரத்தில் யாராவது ஒருத்தர் இந்த மூணு கட்டங்களில் ஏதாவது ஒரு இடத்துல நின்னாங்கன்னா கண்டிப்பாக தகப்பனார் இருக்கீங்கன்னு சொல்லுன்றான். சிரமப்படுவார் தகப்பனார். சரி, இப்போ இது எங்கே கொண்டு போய் வைக்கிறது? இன்னொரு இடத்துல வந்து வருது, 12, 11, 15, 4, 2 தான் சனியனை இருந்தால் தனமுயர் சேதமாகும், தன்னறிவாலை நஷ்டம், மனை விட்டு மாடி விட்டு மறுநகரம் ஏறுவானே. அதான் கவி. இதில் எத்தனை இடத்துல சனீஸ்வரம் இருந்துச்சுன்னா எங்கெங்கே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தொல்லைகள்லாம் வரும். 12, 11, 15, 15, 4, 2, 1 தான் சனியனே இருந்தால் தனமுயர் சேதமாகும், தனமுயர் சேதமாகும், தன்னறிவாலே நஷ்டம், மனை விட்டு மாடி விட்டு மறுநகரம் ஏறுவானே. இடம் விட்டு போகணும், குடும்ப வாழ்க்கையில் சத்தம் வரும், அது வரும் இது வரும், எல்லாம் ரைட்டு. எங்கே இருந்தா 12, 7, 8, 9 10, 5, 4, 2, 1 தான் சனியனே இருந்தால் 9 கட்டம் சொல்லிட்டான். இப்போ இருக்கிறதே 12 கட்டம் தான் நம்மகிட்ட. இதில் 9 இடத்துல சனீஸ்வரன் நின்னா ஆகாது. சரி, அப்போ சனீஸ்வரனை வந்து இந்த 3 கட்டத்தில் எங்கிட்டாவது ஒரு பக்கம் நிறுத்துறோம்னு வைங்க. 3, 6, 11 எங்கிட்டாவது ஒரு பக்கம் நிறுத்துகிறோம். அப்போ நிறுத்திட்டா இந்த சனீஸ்வரனை கொண்டு போய் சரியாக வச்சுட்டு பார்த்தோம்னா சூரியன் வந்து இடங்கு மடங்காக போய் நிற்கும், இல்லாட்டி செவ்வாய் போய் ஒரு இடத்துல நிற்கும். சூரியனையும் சரியனையும் வச்சுக்கிட்டோம்னா அப்போ ஏதாவது ஒரு பக்கத்தில் எங்கனையா ஒரு பக்கம் பாதிக்கிற மாதிரி தான் லக்னம் வச்சே ஆகணும். அதே மாதிரி ஒரு ஜோசியர் ஒரு லக்னம் வச்சு கொடுக்குறாரு, இந்த லக்னத்தில் நீங்கள் சிசேரியன் பண்ணி குழந்தை எடுத்துருங்கன்னா அதை இன்னொரு ஜோசியர் மிக எளிதாக குறை சொல்லிடலாம். அதான் எல்லா இடத்துலையுமே மிஸ்டேக் வருதுன்றமே. அப்போ இந்த இப்போ ராகு கேதம் வந்து எங்கனையா ஒரு இடத்துல வச்சாகணும், சனீஸ்வரனை எங்கனையாவது ஒரு இடத்துல வச்சாகணும்,
அப்புறம் அது வந்து தேவரையா இருக்குன்னு வச்சுக்கோங்க, சந்திரன் தேவரை சந்திரனா இருந்துச்சுன்னா அது ஒரு இடத்துல வச்சாகணும். அப்ப இத்தனை பாவதிரவங்களையும் எங்கனையாவது ஒரு பக்கம் அங்கன 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 வைக்கல, அந்த மாதிரி தானே லக்னம் அமைக்கிறோம். அமைக்கல யாராவது ஒருத்தருக்கு பாதிக்கிற மாதிரி தானே வரும். அப்படி என்னப்பா நீங்க தான் சாதம் சிசேரியன் பண்றதுக்கு முன்னாடி அப்புறம் சொன்னோம்ல நீங்க நல்ல டைமா எடுத்துருக்க கூடாதுன்னா, எடுத்து என்ன செய்ய, இங்க வர்றத தூக்க அந்த பக்கம் வச்சோம்னா அவங்களுக்கு பாதிக்கும், இல்லாட்டி இவங்களுக்கு பாதிக்கும். ஆக ஒரு பக்கம் தள்ளி வேணா விடலாம், அந்த இடத்துல தான் பகவான் நிற்கிறார். இத்தனைக்கும் மேலே டைம்லாம் குறித்து கொடுத்து அந்த டாக்டர்கிட்ட பிரசவத்துக்குன்னு வந்து வலி வந்ததுக்கப்புறமோ அல்லது வலி வராமலோ இவங்க கொண்டு போகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருக்கு கூட அந்த மாதிரி ஒரு சூழல், ஒரு டைமெல்லாம் குறித்து கொடுத்துருக்கோம், இந்த தேதி வரட்டும்ங்க, அந்த தேதியில் சிசேரியன் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம்ங்க, நல்லாயிருக்கும் குழந்தை அப்படின்னு குறித்து கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடியே அவர் டிராஃபிக்கில் மாட்டிக்கிறார், பிரசவ வலி வந்துடுது, வீட்டிலேருந்து அவசர அவசரமாக ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறாரு, டிராஃபிக்கில் மாட்டிக்குது வண்டி, லேட் ஆகுது. அந்த டயத்தில் போய் எடுக்கிறாங்க, எடுக்கிற டைம் வந்து இடங்கா முடங்க தான் வந்து நிற்கிது. இதுதான் வந்து பகவானுடைய கிருபை. மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ்ன்னு எதுக்கு சொன்னால், அதனால தான் மனுஷன் ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நடத்தும் அப்படிங்கிறது. அப்போ சிசேரியனுக்கு நேரம் குறிக்கிறது, நம்ம குறிச்சிடலாம். அங்கே போனதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தியேட்டர் ரெடி ஆகாமல் இருக்கலாம், அனஸ்தீசியா கொடுக்குறவர் வராமல் இருக்கலாம், அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு காரணங்கள்னால ஆப்ரேஷன் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகி அது வந்து லேட்டாகி நடக்கலாம். நமக்கு தான் இங்கே 12 நிமிஷம் போச்சுனாலுமே நவாம்சத்தில் ஒரு லக்னமே மாறிடும், 2 மணி நேரம் போச்சுனாக்கா ராசி கட்டத்திலேயே லக்னம் மாறும். ஒரு நாள் மாறிக்கிருச்சுன்னா, ஒரு நாள் முன்னாடியே வழி வந்து எடுத்துட்டோம்னாக்கா பனிக்கூடை உடஞ்சி வச்சு தண்ணி இல்லை இமீடியட்டாக எடுக்கணும்பாங்க, எடுத்துட்டோம்னா முடிஞ்சு வச்சு நட்சத்திரமே மாறிடும். அப்போது நம்மனால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல நேரமாக எடுக்கலாம், ஆனால் 100% நல்ல நேரம் எடுக்க முடியாது. எப்படி 100% நல்ல நேரம் எடுக்க முடியாது? ஏதாவது ஒரு விதத்தில் எங்கனையாவது ஒரு பக்கம் குறைவுள்ள ஒரு இதைத்தான் நம்ம பண்ண முடியுமே தவிர, பர்ஃபெக்டாக 100% சரியான நேரம் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேணால் நல்லா இருக்குமே தவிர, அது வந்து அந்த அளவுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்? ஒரு முகூர்த்த நேரம் குறிக்கிறதுல ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க. வசிஷ்டர் வந்து ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு முகூர்த்தம் குறித்து கொடுக்குறாரு. இந்த நாளில் இந்த நேரத்தில் பட்டாபிஷேகம் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு குறித்து கொடுக்குறாரு. அது வந்து ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் முன்னப்பில் நடந்தால் தப்பு இல்லை, இல்லை ஒரு மணி நேரம் முன்னப்பில் நடந்தால் தப்பு இல்லை. இன்றைக்கி குறித்து கொடுக்குறாரு, முடியாமல் போச்சு நாளைக்கு நடத்தலாம், இல்லை அடுத்த முகூர்த்தத்தில் அடுத்த மாதத்தில் ஏதோ ஒரு டைமில் நடத்துகிறோம்னு வைங்க, இந்த மாதிரி பண்ணுறோம். ஆனால் அவர் குறித்து கொடுத்த முகூர்த்தம் வந்து 14 வருஷம் கழித்து நடந்தது பட்டாபிஷேகம், ஒரு முனிவர் குறித்தது, அவர் முகூர்த்தம் குறித்ததே அப்படி நிற்கிது. அப்புறம் நம்ம லக்னம் குறித்தா, நம்ம வந்து படிச்சிருக்கலாம் தெரிஞ்சிருக்கலாம், கற்றது கையளவு தானே, அவங்க உணர்வால் வந்தவங்க இல்லையா, பிறப்பாலேயே ஞானியாக பிறந்தவங்க. இப்போயே நம்ம ஊர்லேயும் பிறப்பாலேயே மேதாவியாக பிறக்கிறவங்க உண்டு இல்லை? பள்ளியோடம் போடானாக்கும் படித்தா புத்திசாலியாக தான் ஆக முடியும், படிக்காத மேதாவியாக ஆனவங்க எத்தனை பேர்? அப்போ நம்ம வந்து பகவானை வழிபட்டு சாமியை கும்பிட்டுட்டு நல்லா வேண்டிக்கிட்டு இந்த குழந்தை நல்லபடியாக கிடைக்கணும், நல்ல குழந்தையாக கிடைக்கணும் அப்படின்னு சாமியை கும்பிட்டுட்டு ஒரு நேரத்தை குறித்து கொடுக்கறது வரைக்கும் தான் அந்த ஜோசியருடைய கடமை, குறித்து கொடுப்பார். அதை நடத்தி வைக்கிறது பகவானுடைய அனுகிரகம்தான். மருந்தழிப்பவன் மருத்துவன், குணமழிப்பவன் இறைவன் சொல்லுவாங்க. அதான் வந்து சிசேரியனை பொறுத்த வரைக்கும் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா சிசேரியன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குழந்தை பிறக்கிற நேரத்தை வந்து நம்ம சரியான நேரம்ங்கிறத விட நேரத்தை எடுத்து கொடுக்கலாம், ஏதோ ஒரு சில இடங்களில் பாதிப்பு இருக்கிற மாதிரி தான் எடுக்க முடியும். இப்போ அது நார்மலாக பிறந்தாலுமே இது இது இங்கே இருந்ததுன்னா இப்படி பாதிக்கும் பாதிக்காதுன்னு அதைத்தானே சொல்லிட்டு வரப்போகிறோம். அது துண்டாக எடுத்து வெளியே வச்சுட்டு சனியை தூக்கி கட்டத்தை விட்டே வெளியே வச்சுவிட்டோ, அல்லது சூரியனை தூக்கி கட்டத்தை விட்டே வெளியே வச்சுவிட்டோலாம் சொல்ல முடியாதுல்ல, நவகிரகம் தானே. அப்போது மேக்சிமம் நல்லா இருக்கிற ஒரு நேரமும் குறைவான கெடுதல் உள்ள ஒரு நேரமாக தான் நம்மளால் எடுக்கவே முடியும். அப்படி தான் நிறைய பேர்த்துக்கு எல்லா ஜோசியரும் அதான் செய்வாங்க, எடுத்து கொடுப்பாங்க. ஒரு சிலர் வந்து அதை வெளிப்படையாக சொல்லி எடுத்து கொடுப்பாங்க, ஒரு சிலர் அதை சொல்லாமலே எடுத்து கொடுப்பாங்க. இந்த நேரம் நல்லாயிருக்கும் நீங்கள் செய்யுங்க, அந்த குழந்தை நல்லா வரும், அந்த வார்த்தையோடு நிறுத்துகிறவங்களும் உண்டு. அப்போது நாளைக்கு சந்திப்போமா.